வணக்கம். ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழகம். ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும், நாங்களும் தான். அந்த புரட்சி நடக்க வேண்டும் என்ற ஆசையில் வந்தவர்கள் தான் நாங்கள். சகோதரி கமீலா நாசர் அவர்கள் இங்கே இருக்கும் குறைகள் தெரிந்தவர். இங்க என்னென்ன பிரச்சனைகள், அது அவங்க குழந்தையா இருக்கிறதுல இருந்து இந்த ரோடு அகலப்படுத்துறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவங்க குழந்தைகளுக்கு தாயாகி இன்னும் ரோடு அகலப்படுத்தப்பட்ட பாடு இல்லை. இன்னும் பல விஷயங்கள் இங்கே நடக்க வேண்டி இருக்கிறது, நடத்த வேண்டி இருக்கிறது. இதை நடத்த வேண்டியவர்கள் எல்லாம் வேற வேலைக்கு போயிட்டாங்க. எல்லாருமே கலெக்டர் கலெக்ஷன் தான். அதனால செய்ய வேண்டிய வேலைகளை உங்களுக்காக செய்வதற்கு அங்கே ஆட்கள் இல்லை. அப்படி செய்யக்கூடியவர் யார் என்று நாங்கள் தேர்ந்து எடுத்து உங்களுக்காக உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். அதில் ஒருவர் தான் கமீலா நாசர் அவர்கள். அவர்களுக்கு தெரியும், நீங்க அவங்க ஒரு சோறு பதம் என்பது போல் அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா உங்க குறைகளுடைய பட்டியலை போட்டு காட்ட முடியும் உங்களுக்கு. ஆனால் குறை சொல்லிக் கொண்டே இருப்பது எங்களுடைய வேலை அல்ல. குறைகளை நீக்க வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கே மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறார் சண்முக சுந்தரம். பகுதி எங்க இருக்கீங்க? பகுதி பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் சகோதரி கமீலா அவர்களுக்கு பெரும் ஒத்துழைப்பை தர வேண்டும். மக்களுக்கு நம்முடைய செய்தி, நம்முடைய சின்னம் சென்றடைய வழி செய்ய வேண்டும். மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இனி அது அரசியலில் ஏற்படுவதுதான் பாக்கி. அதை செய்து காட்டுங்கள். மாட மாளிகையில் கூட கோபுரங்களில் இருந்து கொண்டு மாறிவிடும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்காதீர்கள். தயவு செய்து இறங்கி வாருங்கள். வார கடைசியில் வருகிறது, வெளியூர் போய் விடாதீர்கள். பாண்டிச்சேரிக்கு போலாம், சாமி கும்பிட போலாம் அப்படின்னு பல வேலைகள் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் அவையெல்லாம் இந்த ஒரு முக்கியமான ஜனநாயக கோவில் ஒன்று உங்களுக்காக திறந்திருக்கிறது. அந்த அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாக்குகளை தயவு செய்து கொடுங்கள், நல்ல கட்சிக்கு கொடுங்கள் என்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அந்த பட்டியலில் முதலில் எங்கள் பெயர் வரும் என்ற நம்பிக்கை. வழக்கமான அடுக்குமொழி பேச்சுகளை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். நாங்கள் வேலைக்காரர்கள், வேலை செய்வோம். அங்க இப்படி பேசுறாங்களே, அழகா பேசுறாங்களே, அழகா பேசுவாங்க, அது மட்டும் தான் செய்வாங்க. நாங்கள் வேலை செய்ய வந்திருக்கிறோம், வேலை செய்ய விடுங்கள் என்பதுதான் உங்களிடம் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்வது. அப்படி எங்களுக்கு வேலை செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்தால் நாளை நமதே, நிச்சயம் நமதே. அது உங்க கையில தான் இருக்கு. எத்தனைங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதை நீங்க செஞ்சு காட்டுங்க. நன்றி. நன்றி. ஏற்கனவே இருக்கும் இந்த டிராபிக்கு கூடுதல் இடைஞ்சலாக நாங்கள் நிற்கக்கூடாது என்று நினைக்கிறோம். இதையெல்லாம் மாற்றுவதற்கு எங்கள் பிரகடனத்தில், தேர்தல் பிரகடனத்தில் சில திட்டங்களே இருக்கின்றன. யாருக்காவது நேரம் கிடைக்கும் பொழுது அதை நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம். குடிதண்ணீர், அது வந்து தினம் வர வேண்டியது, பைப்புல வர வேண்டியது, வார வாரம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுடைய முயற்சி எல்லாம் அந்த பைப்புல ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுப்பது. அது உங்களுடைய ஆதார உரிமையாக இருக்க வேண்டும். அதுக்கு காசு கொடுக்க கூடாது நீங்க என்பதுதான் எங்களுடைய ஆசை. அது கனவல்ல, நினைவாவதற்கு எங்கள் கையை வளர்ப்போம். 5 ஆண்டு திட்டம் அது. 5 ஆண்டுகளில் அதை செய்து காட்டுவோம் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு வந்தவர்கள் நாங்கள். அதற்கான எல்லா முயற்சியும் எடுப்போம். அதற்கு நீங்கள் உங்கள் கை கொண்டு எங்களுக்கு வலு சேர்க்க வேண்டும். அதில் எங்கள் கனவுகள் மெய்ப்பட உங்கள் விரல்கள் மைப்பட வேண்டும். நன்றி. நாளை நமதே.